உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்த மாநிலத்தின் 16 மாவட்டங்களை சேர்ந்த 59 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும். மொத்தம் 627 வேட்பாளர்கள் இந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். இவர்களில் 97 பேர் பெண்கள். இந்த கூட்டத்தின் வாக்குப்பதிவிற்கு என 15,557 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல்கள் அமைதியாக நடைபெறுவதை கண்காணிக்க பொது பார்வையாளர்கள் 52 பேர், காவல்துறை பார்வையாளர்கள் 16 பேர், செலவின பார்வையாளர்கள் 19 பேர் ஆகியோரை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. இது தவிர மாநில மண்டல பகுதி ரீதியாக மாஜிஸ்ட்ரேட்டுகளும் 3000-க்கும் மேற்பட்ட நுண்பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த கட்ட தேர்தலில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து மத்திய இணையமைச்சர் சத்யபால் சிங் பாகில் பிஜேபி சார்பில் போட்டியிடுகிறார். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள 117 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்காக மாநிலம் முழுவதும் 24,740 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வாக்களிக்க மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் விரிவாக செய்துள்ளது. பாதுகாப்பு பணியில் 1,00,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.